யூகே அண்ட் யூரோப்புக்கு டூர் பிளான் பண்றீங்களா? உடனே smileytrips.com-ஐ காண்டாக்ட் பண்ணுங்க. தி யூகே அண்ட் யூரோப் டூர் எக்ஸ்பர்ட். காதல் வாழ்க்கை ஏதாவது உங்க இளமை பருவத்தில்? இல்ல தம்பி, கேக்குற நியாயமான கேள்வி. ஆனா அந்த காலத்துல வந்து தம்பி ஒரு வண்டி இருக்கணும், ஒரு தோரணை பிடிக்கணும், இல்ல இல்ல நல்ல ஆடை உடுத்தி போறதுக்கே இல்லையே. சில நேரங்களில் இரவு படுத்திருக்கும் போது அதையே வச்சிருப்போம், காலையில உதறிக்கிட்டாலும் கட்டு கட்டு போயிருப்போம். சொல்லுவதில் நான் வைக்கப்படவே இல்லை, அதனால அது எனக்கு கிடைக்கல, கொஞ்சம் வருத்தம் தான். இப்ப சமீபத்துல நீங்க பார்த்து ரசிச்ச ஏதாவது ஒரு படம் உங்களுக்கு பிடிச்ச படம்? இப்ப இந்த சூரரை போட்டுருவோம், ஆனா ரொம்ப ரசிச்சாரு. அன்னைக்கு பார்த்துட்டு இரவு பார்த்து வீட்டுலதான் வச்சு போட்டாங்க. பார்த்துட்டு காலையில முதல்ல இவருக்கு போன் போட்டேன், தரமான படம், ரொம்ப பாராட்டுறேன். யார் சந்தோஷமே அன்னைக்கு பார்த்து சொல்றது எழுதினாரு. ஒரு தலைப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த தலைப்பு நமக்கு இதுல முடியுமான்றது முதல்ல பார்க்கணும். அவன் பாட்டுக்கு போய் விண்வெளியை பத்தி பேசுங்க அப்படின்னு ஒருத்தர் கொடுக்கறான்னு வச்சுங்க, நான் நினைச்சு பார்க்கலாமா? தெரியக்கூடாது, சொல்லி சொல்லியிருக்கேன். நமக்கானது எதுவோ எந்த வேச கட்டணுமோ அதை தான் கட்டணும், ஆகாத விஷயத்தை கட்டி நவமானப்படக்கூடாது. ராஜா வந்து நான் பெறாத பிள்ளை. அவன் வந்து ஐஏஎஸ் படிச்சிருக்கணும்ன்றது என்னுடைய ஆசை. கொஞ்சம் கணக்குவான குறைச்சல்ல அவன் கஷ்டங்கள், வீட்டில் இருந்த கஷ்டங்கள்ல அவனுக்கு விதிய விதவர மாதிரி எழுதியிருக்கு. விட்டுட்டான், அது எனக்கு ரொம்ப வருத்தம். ஒரு நாள் வீட்டுக்கு வந்தபோது விரட்டி விட்டுட்டேன். ரொம்ப நான் நம்பினேன் சொல்லறேன், நம்பி சில ஆட்களை எல்லாம் உயர அப்படி கொண்டு வருவேன். கொண்டு வந்தவர்கள் அநேகம் பேர் எனக்கு துரோகம் பண்ணுவாங்க, அது என்னை கொலை செய்கிற அளவிற்கு கூட வந்திருக்கிறாங்க. அந்த அது பேராசிரியர் பெருமக்கள், இவன் செத்துட்டா நம்ம நல்லா இருக்கலாமே அப்படின்னு. இந்தியா கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நிறைய பேரை நான் வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். பண்ணும்போது அவங்க பேசுறதை கேட்டுட்டு இருப்போம், ஆனால் இன்றைக்கி சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன கேள்வி கேட்கணும்னு தெரியாத அளவுக்கு பேச்சை ரசிச்சுட்டு இருப்பேன். அந்த மாதிரி ஒருத்தர் தான் என் கூட இருக்காரு. மதுரையில் வந்து நிறைய பெருமைகள் இருக்குது, மதுரைக்கு பெருமை சேர்க்குற மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. அதில் முக்கியமான பெருமை என்ன அப்படின்னா தமிழ். அந்த தமிழில் பெருமை சேர்த்த முக்கியமான ஒரு நபர் தான் இன்றைக்கி வந்து என் கூட இருக்காரு, ஐயா சாலமன் பாப்பையா அவர்கள். ஐயா பக்கத்தில் உட்காந்துருக்குதே எனக்கு பெரிய விஷயம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் தம்பி. வணக்கம். இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். ரொம்ப சந்தோஷங்க ஐயா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களை வந்து நாங்கள் சின்ன வயசுலேருந்து டிவியில் பார்க்கும்போது நீங்கள் வந்தாலே வந்து முகத்தில் அப்படியே ஒரு சிரிப்பு வந்துடும், இனம் புரியாத ஒரு சிரிப்பு. உங்களை பார்த்தவொடனே வந்து அட கொஞ்ச நேரம் நம்ம சந்தோஷமாக இருக்க போகிறோம். அது இறைவன் கொடுத்த கொடை. சூப்பருங்க ஐயா. உங்களை பற்றி நிறைய ஆர்டிகல் படித்தேன், அதில் போட்டிருந்தாங்க வந்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ஒரு 9வது பையன் அப்படிங்கிறனால வந்து வீட்டில் அவ்வளோ பேர் அந்த காலத்தில் படிக்க வைக்கிறதே வந்து ஒரு பெரிய கடுமையான விஷயமா இருக்கும், இவ்வளோ பேரை படிக்க வைக்கணும் அப்படின்னு. அந்த டைம்லையும் நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் படிப்பு மேலே இருக்க ஆர்வத்தினாலையும் தமிழ் மேலே இருக்க ஆர்வத்தினாலையும் இவ்வளோ படிச்சிருக்கீங்க, இதுக்கு உங்களுக்கு உறுதுணையாகவும் சப்போர்ட்டாகவும் இருந்தது யாருங்கய்யா? இதுக்கு வந்து தம்பி என்னுடைய எனக்கு ஒன்றும் முயற்சி அதில் இல்லை, ஏதோ ஒரு என்னுடைய தனிப்பட்ட நம்பிக்கை. நான் யாருமேலாம் அதை திணிக்க விரும்பலை. தனிப்பட்ட நம்பிக்கையில் ஏதோ ஒரு இறையாற்றல் அது என்னை சுற்றி இழுத்துக்கிட்டே சுற்றி போய் நான் கீழே விழுகிற போது அது என்னை தூக்கி இருக்கு. நான் தவறான தடங்களுக்குள்ளே போகிற போது என்னை கையை பிடிச்சி இழுத்து இன்னொருக்கு கொண்டு போயிருக்கு. அதனுடைய அதனுடைய வழிகாட்டலில் தான் நான் மெல்ல மெல்ல வந்திருக்கிறேன். மற்றபடி என்ன, வீட்டு நிதிநிலை ஒன்றும் இல்லை, பண வசதி இல்லை, உறவுகளிலிருந்து உதவுகிறவரும் ஒருவரும் இல்லை. நண்பர்கள் எனக்கு உதவி பண்ணாங்க. அப்போ நண்பர்கள்னால் எங்கேயோ இருந்து வந்த நண்பர்கள், அவங்க எங்கள் தெருவில் பழக நண்பர்கள் இல்லை, என்னுடைய வகுப்பறையில் இருந்த நண்பர்கள். அவங்க ஏதோ என்னுடைய குணத்தையோ அல்லது நான் படிக்கிற முறையையோ நான் பழகுகிற முறைகளை வைத்தோ ஏதோ ஒன்று அவங்களே ஏதோ ஒரு சக்தி தூண்டி விட்டுருக்கு. அதனால் அப்படித்தான் நான் ரொம்ப மேலே வந்தேன். உங்களோட இளமை பருவத்தில் ஸ்கூல் காலேஜ்லாம் படிக்கும்போது நீங்கள் ரொம்ப சேட்டை பண்ணுற ஒரு பையனா, எப்படி இருந்தீங்க நீங்கள்? அது சேட்டைன்றது வீட்டுக்குள்ளே இருப்பேன், நண்பர்கள்ட்ட சேட்டை பண்ண மாட்டேன். அதனால தான் நண்பர்களுக்கு பிடிச்சது. ஆனால் கொஞ்சம் அவங்களுக்கு பிடித்தமான காரியங்கள் எல்லாம் செய்வேன். இந்த நல்லா எழுதுறது, நல்லா படம் வரைகிறது, பாட்டு பாடுறது, அப்புறம் மேடைகளில் பேசுறது, பாடத்தில் முதல் மதிப்பெண் வாங்கிறது, அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கும். நாடகத்துக்கு போனால் நடிக்கிறது, கதை சொல்கிறது, நல்லா கதை சொல்கிறது, நிறைய படம் பார்த்துட்டு வந்தேன்னா அப்படியே அந்த வசனங்களை ஒப்பிப்பேன், அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கும். ஓகேங்க ஐயா. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த சின்ன வயசில் நான் வந்து டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்திருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி சின்ன வயசு ஆசை என்ன? இல்லை தம்பி, ஏன்னா அதுக்கான வசதியே இல்லை தம்பி. அதை
இது ஒரு கனவு காண்றது. ஒரு நல்ல குடும்பங்களில் முன்னேறுகிறவர்களை பார்த்து வளர்ந்துருந்தோம்னா நமக்கு அந்த மாதிரி நாம் இப்படி வரணும் நினைக்கலாம். எங்கே இல்லை, எங்கள் தகப்பனார் ஒரு மில் ஒர்க்கரு, அதார மில் வேலை பார்க்குறாரு. எங்கள் அம்மா மில் வேலை பார்த்துட்டு வீட்டில் வந்து நோய் வாய்ப்பட்ட ஒரு தாய், அண்ணங்க மாதிரிலாம் போயிட்டாங்க, அக்கா மாரும் கட்டி கொடுத்தாச்சு எல்லாரும். அப்புறம் நம்ம என்ன செய்ய, அதனால் அந்த மாதிரி கனவுகள் கிடையாது. அதனால தான் நான் என்ன சொன்னால், அலைகள் நகர்த்தின கப்பல் போல் என்னுடைய வாழ்க்கையை ஏதோ ஒரு அலை நகர்த்தி கொண்டு வந்து ஒரு கரத்தில் சேர்த்துச்சு, அது இந்த உயரத்துக்கு வந்திருக்கு. அப்புறம் எப்படிங்க இதில் தமிழ் மேலே ஒரு பற்று? இது அது எனக்கு இயல்பில் இருந்தது. அது அதோட ஒரு ஆரம்ப புள்ளி, அந்த தீ ஆரம்ப புள்ளி. இது எங்கள் தகப்பனாருக்கு அதில் ஈடுபாடு இருந்திருக்கு. அவங்க வந்து அந்த காலத்தில் நல்ல பாடுவாங்க, நலவெண்பாலாம் அவங்க பாடுவாங்க, ராமாயண ஏடுகள், இது பாரத ஏடுகள், வெண்பா ஏடுகள் இருந்துச்சு எங்கள் வீட்டில். ஏடு பெரிய ஏடு எழுதி வச்சுருந்தாங்க. அது எப்படின்னா அவருடைய காலத்தில் அதை எழுதலை, யாரோ எங்கள் பாட்டன் காலத்தில் எழுதியிருக்கிறாங்க. அப்போ வழி வழியாக இருந்த அந்த அவங்க போட்ட அந்த மிச்ச சொச்சருக்கு பாருங்கள், அது எனக்கு கிடச்சிக்கிடுச்சு. அதோட அந்த ஆரம்பமாக நீங்கள் ஏதாவது ஒரு கவிதையோ இல்லை ஏதாவது ஒரு கதையோ எழுதியிருப்பீங்க, அதை எழுதி கொண்டு போய் மொதல் ஒரு இடத்துல காமிக்கும்போது அங்கீகாரம் கிடச்சிருக்கு உங்களுக்கு, ஒரு பாராட்டு. அந்த மாதிரி மறக்க முடியாத உங்கள் ஆசிரியர்கள்ட்டையோ இல்லை உங்கள் நண்பர்கள்ட்டையோ நீங்கள் எழுதின கதையோ இல்லை கவிதையோ உங்களுக்கு ஞாபகம் இருக்குது? இன்டர்மீடியட்னா போது ஒரு வகுப்பு இருக்கும், இடைநிலை வகுப்புன்னு சொல்லுவாங்க. அந்த இன்டர்மீடியட் வகுப்பில் வந்து ஒரு கட்டுரை போட்டு வச்சுருந்தாங்க, அதில் தமிழை பற்றி ஒரு கட்டுரை எழுத சொல்லியிருந்தாங்க கல்லூரி மாணாக்கர்களுக்கான. அதில் என்னுடைய கட்டுரை முதல் பரிசு வாங்குச்சு அமரிங்கல்லூரியில். அது எனக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்துருந்தாங்க கல்லூரி அளவில். ஓகேங்க. அந்த பள்ளிக்கும் கல்லூரிக்கும் இடையில இருக்க அந்த ஒரு இடைவெளியை யார் உங்களுக்கு ஈஸியாக மூவ் பண்ணி கொடுத்தா? எனக்கு வந்து தம்பி கல்லூரிக்கு போகணும் அப்படின்னு நினப்பு இல்லை. ஏன்னா எங்கள் வீட்டில் யாரும் கல்லூரிக்கு போனவங்க இல்லை. எங்கள் எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணதே நான் தான் எங்கள் வீட்டில் முதல்ல. மற்றபடி எங்கள் வீட்டில் ஒருத்தரும் இல்லை அண்ணமாரு. அப்போ கல்லூரிக்கு எங்கள் அப்பா என்ன எதிர்பார்த்தார்னா, மெஜரா கோர்ஸில் வந்து ஒரு வேலை வாங்கி தந்துடுறேன், கிளார்க் போஸ்ட்டு. அது அவருடைய கனவு. என்னை வாங்கி கொடுத்துட்டா மகன் வேலை பார்ப்பான், நம்ம குடும்பம் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நியாயமான நினைவு அது. ஆனால் திடீர்னு எனக்கு தேர்வு ரிசல்ட் வந்துட்டது, பத்து அப்போல்லாம் பத்திரிகையில் பெருசாக போடுவான் இல்லையா, அது வந்துட்டது. வந்துட்டு அன்னைக்கு முழுக்க நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் என்ன செய்ய போகிறான்னு. மாலை பொழுதில் என்னுடைய ஆசிரியர் ஒருத்தர், அவர் ஏம்ஸ்னு அவர் பேர், அவர் எங்கள் வீட்டுக்கு நேரம் தேடி வந்தார். வந்து டே வாழ்த்துடா வர வெளியே போவோம் அப்படின்னு கூட்டிகிட்டு போய் ஹோட்டலில் எனக்கு விருந்து வச்சார். விருந்து வச்சு முடிச்சுட்டு சிம்மக்கல்லில் வந்து அவரை நான் பஸ் ஏற்றி விடுறேன். அப்போ அவர் என்ற நாளைக்கு காலையில் அமரிங் காலேஜ் வாசலில் நீங்கள் வந்து செல்லு, நாங்கள் வருவேண்ணா. அது எதுக்கு சொல்கிறாரு என்ன வர எனக்கு தெரியாது. சரி சார் வந்துடுறேன் சார் அப்படின்னு. மறுநாள் காலையில் எங்கள் வீட்டுக்கும் அதுக்கும் அமரிங் காலேஜுக்கும் 3 கிலோமீட்டர். நான் பெரும்பாலும் நடந்து தான் போவேன், ஏசிஎஸ் ஸ்கூலில் அதையும் கடந்து போகணும். நடந்து அங்கே போய் நின்றுக்கிட்டு இருந்தேன் வாசலில். இவர் வந்தார், அந்த கல்லூரிக்குள்ளே என்னை கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிட்டு போய் அந்த பிரின்ஸிபலுடைய ரூமுக்கு பக்கத்தில் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்குறாங்க. அவர் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கினார், எதுக்குன்னு எனக்கு தெரியாது. வாங்கி டே என் பேரை அவர் ஃபில்அப் பண்ணார். எனக்கு என்ன சொல்லுன்னு தெரியலை. அவர் எல்லாம் பண்ணிவிட்டு நீ வந்து அப்போ ஒரு ஒரு குரூப் இருந்தது, ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி இந்தியன் ஹிஸ்ட்ரி லாஜிக்னு, பழங்கால வரலாறு, அப்புறம் இந்திய வரலாறு, அப்புறம் இந்த சட்டம் நுணுக்கம் படிக்கிறதுக்கான லாஜிக்னு சொல்கிறது. அந்த பாடத்தை எழுதினார், இதை நீ படிக்கணும், உன்னுடைய அறிவுக்கு இது ரொம்ப முக்கியமாக இருக்கும், அதனால் இதை ஃபில்அப் பண்ணுறேன்னு 2 ரூபா அது கட்டணம் அந்த அப்போ பட்டணத்துக்கு அந்த ஃபார்முக்கு எல்லாம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு உனக்கு வந்துடும்டா நீ கல்லூரியில் சேர்ந்தது அப்படின்னார். அவரை அனுப்பிச்சு வச்சுட்டு நான் நம்பவும் முடியல, யோசிச்சு பாருங்க என்ன செய்ய போகிறோம், இது எப்படி நடக்கும் அப்படின்னு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து எங்கள் ஐயாட்டே சொன்னேன், மெல்ல
இன்றைக்கு வாத்தியார் இப்படி கேட்டிருக்காருன்னு அவர் உடனே படிக்க உரைக்க போகிறாரா அப்படின்னார். அது எப்படி அவர் படிக்க வைப்பார், இதுவே அவர் வாங்கி கேட்டிருக்காருன்னு. அப்போ என்கிட்ட பணம் இல்லை, நான் ஒன்றும் உதவி செய்ய முடியாது, பார்த்துக்கிறோம் ரிட்டார். எங்கள் அம்மாவுக்கும் ஒன்றும் தெரியல, அது அப்போ இருக்காக ஒன்றும் செய்யல. அப்புறம் பணம் கட்டுறதுக்கு புகை குணம் கட்டுன்னு சொல்லி ஆர்டர் வந்துடுச்சு, வந்துட்டால் வச்சுக்கிட்டு இருக்க இருக்கேன், இன்றைக்கி கட்டி ஆகணும். எவ்வளோ எவ்வளோ ரூபாயாக கட்டணும்? அது ஒரு 69 ரூபாயோ 100 ரூபாய்க்குள்ளே தான், 69 ரூபாய் 70 ரூபாய்க்குள்ளே நினைக்கிறேன் கட்டணும். அந்த காலத்தில் அந்த ரூபா பெரிய தொகை, இப்போ எப்படியே மலைச்சிக்கிட்டு உட்காந்துருந்தேன். அப்போது என்னுடைய தூரத்து சொந்தத்தில் ஒரு அண்ணே, அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மாவை பார்த்து குழந்தை படிக்கணும், அவர் நல்லா படிப்பார் அப்படின்னு அவங்களுடைய நகையை கலட்டி எங்கள் அம்மாட்ட கொடுத்து இதை வச்சு அவரை படிக்க வைக்க எப்போ சந்தர்ப்பம் வருதோ திருப்பி கொடுங்க. நான் என்ன செய்வது இதை? அப்போது நானும் இன்னொருத்தரும் போய் கடையில் போய் அடகு வச்சுட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு நேராக போய் அமெரிக்கன் காலேஜில் கட்டுறோம். அப்புறம் திரும்ப ஒரு காலத்தில் திரும்பி கொடுத்துட்டு வரலாறு. இதுதான் நான் கல்லூரியில் சேர்ந்த வரலாறு. கண்டிப்பாங்கய்யா, இப்போ கஷ்டத்தை அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியும் இன்னொருத்தவங்க கஷ்டப்படும் போது உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜா சாருக்கு அவர் அந்த அந்த நிகழ்வே அப்படியே என்கிட்ட சொன்னார். அவர் வந்து ஃபீஸ் கட்டணும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கல்லூரி வாசல் நின்றுட்டு இருக்கும்போது ஒரு வண்டியில் நீங்கள் வந்தீங்களாம், நீங்கள் வா என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபீஸ் கட்டணும்னு நின்றுருக்கேன், வா நான் கட்டுறேன் அப்படின்னு கூப்பிட்டு போய் நீங்கள் கட்டினீங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரு ஆனந்த கண்ணீராக வந்து அந்த விஷயத்த எங்ககிட்ட சொன்னார். ஸோ நீங்கள் சொன்னதை வச்சு பார்க்கும்போது வந்து நீங்கள் சொன்னதே தான், கஷ்டத்தில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும் அது எப்படி உதவணும்னா. இது மாதிரி நீங்கள் நிறையா பேருக்கு உதவி இருக்கீங்க. இல்லை அது எனக்கு நம்மளை வந்து இப்படி கொடுத்து உதவி இருக்கிறார் அப்படின்னா நாளை நீ இது செய்கிறியான்றதை அவன் சோதிச்சு பார்க்குறான் என்ன, அதுதான் அங்கே நடக்கிற விஷயம். நான் வாங்கிக்கிட்ட ஒருபாடு அதில் திருப்பி கொடுக்கல அப்படின்னா அங்கே கடன்பட்டு போயிடுவேன், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக. ஸோ கல்லூரி படிப்பு ஒரு லவ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த முதல் மேடை அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே மறக்க முடியாததாக இருக்கும். நீங்கள் பள்ளி கல்லூரிகளில் மேடைகளில் பங்கேற்றிருக்கலாம், ஆனால் முதல் கல்லூரியெலாம் முடிச்சுட்டு ஒரு மேடையில் நீங்கள் போய் பேசுனது உங்களுக்கு மறக்க முடியாது? ஏதாவது பெரிய ஒரு உங்கள் தமிழ் ஆசிரியரோ இல்லை உங்கள் குருவோ யாராவது இருக்குமோ அங்கே நீங்கள் பேசின அந்த நிகழ்வு? அதாவது எங்களுக்கு மேடையில் பேசுகிறதுன்ற தம்பி, தமிழாசிரியருக்கு ஒவ்வொரு நாள் வகுப்புமே மேடை தான். நான் முதல்ல வேலை எம்ஏ முடித்த உடனேயே வேலைக்கு எழுதி போட்டோம், வேலை கிடைக்கல. அப்போ அந்த காலத்துலையும் கஷ்டம்தான், தமிழாசிரியருக்கு எங்கே உடனே வேலை கிடைக்கும், அதனால் வேலை கிடைக்கல. அப்போது மதுரையில் வந்து டுட்டோரியல் காலேஜஸ் கொஞ்சம் இருந்தது, அந்த தேர்வில் தோல்வி கண்ட மாணாக்கர்களுக்கு வச்சுருப்பாங்க இல்லையா, அதில் ஒரு டுட்டோரியல் காலேஜில் என்னை கூப்பிட்டாங்க, நீங்கள் வந்து வகுப்பெடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி போனேன். அந்த போன உட்பாடு எனக்கு அவர் என்னை பார்த்தார், ஏதோ அவர் மனசில் பட்டிருக்கு. அப்போ அந்த பெண்களுடைய வகுப்பை பார்த்து அவர் கொடுத்தார். நான் சின்ன பையன், என்னை அவருக்கு ஏதோ என் தோட்டத்தை பார்த்தோன்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, இந்த வகுப்புக்கு நீங்கள் போங்க அப்படின்னார். அங்கே போகிற போது அந்த சின்ன வயசு இல்லையா, அதனால் அது போகிற பொம்பளை பிள்ளையே, அப்போ எஸ்எல்சி ஃபெயில் ஆனதுக்கு அங்கே நல்லா எடுக்கணும் இல்லாட்டி கேள்வி பண்ணிடுவாங்க அப்படின்றது. அங்கே தான் நான் பேச்சு பழகிக்கிட்டேன். அவங்களுக்கு நடத்தக்கூடிய வகுப்பு முழுக்க ஒரு பேச்சு தோரணையிலேயே நடத்தினேன். அதை அது கொஞ்ச நாள் தான், ஒரு 20 நாள் 25 நாள் நடத்தினேன். அதுக்குள்ளே எனக்கு வேலூர் பக்கத்தில் ஊரிஸ் காலேஜ்னு ஒரு காலேஜ், அங்கே வேலை கிடச்சிருச்சு, அதனால் இதை விட்டுட்டு அங்கே போயிட்டேன். அங்கே போனோன்னு ஒவ்வொரு வகுப்பும் பேச்சு மேடை தான், அதில் தான் நான் பழகிக்கிட்டேன். இப்போ நீங்கள் பேசுகிற ஒரு சில தலைப்புகள் வந்து உங்கள் லைஃப்பில் நடக்காத ஒரு டாப்பிக்கில் நீங்கள் பேசுகிறீங்கன்னா அதை எப்படி எல்லாரு கூடையும் நீங்கள் வந்து பொருந்துற மாதிரி ஈஸியாக கனெக்ட் ஆகிற மாதிரி பேசுகிறீங்க? இதுக்காக ஏதாவது தனியாக படிப்பீங்களா? இல்லை தம்பி, நம்ம படிச்சுக்கிட்டு இருக்க நிறையா படிக்கிறோம், ஆனால் அதை பற்றி சிந்திக்கணும் இல்லை. ஒரு தலைப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த தலைப்பு நமக்கு இதில் முடியுமான்றது முதல்ல பார்க்கணும். இந்த தலைப்பு நமக்கு தெரியாது, நீங்கள் அவன் பாட்டுக்கு போய் விண்வெளியை பற்றி பேசுங்க அப்படின்னு ஒருத்தர் கொடுக்குறான்னு வச்சுங்க, நான் அதை நினச்சி பார்க்கலாமா
தெரியக்கூடாது. சொன்னே சொல்லியிருந்தேன், நமக்கானது எதுவோ எது எந்த வேஷம் கட்டணுமோ அதை தான் கட்டணும். ஆகாத விஷயத்தை கட்டி நம்ம அடி அவமானப்படக்கூடாது. அதனால் இது நமக்கு முடியும் அப்படின்ற தலைப்பு இருந்ததுன்னா அதுக்கான முயற்சி எடுத்து அதை பற்றி சிந்தித்து இது என்னென்ன மாதிரி வச்சுன்னு ஒரு வசதி போடுவேன். அப்போது இதுக்கு சாதகமாக இதெல்லாம் சொன்னால் இதுக்கு பாதகமாக என்ன கேட்பாங்க அதை பற்றி யோசிப்பேன். அப்போ பாதகம் அப்படி கேட்டால் இதுக்கு என்ன விடை கொடுக்கலாம் அதை பற்றி யோசிப்பேன். இதெல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கிட்டு தான் மேடைக்கு போவேன். இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி 6000 மேடைகளுக்கு மேலே வந்திருப்பீங்க. அதில் மறக்க முடியாத நிகழ்வு ஏதாவது ஒன்று ரெண்டு நடந்திருக்கலாம்? மறக்க முடியாத நிகழ்வில் நிறைய இடங்களில் வந்து தம்பி பெண்கள் அழுதுருக்காங்க, ஆண்கள் நம்ம அழுதுருக்காங்க. கூட்டங்களை முடிச்சுட்டு வெளியே வரும்போது நின்று கையை பிடிச்சிட்டு கெஞ்சி அழுத ஆட்கள் இருக்காங்க, கடிதங்கள் போட்டிருக்காங்க, இது தவறு பண்ணிட்டோம், வாழ்க்கையில் ரொம்ப மோசமான வாழ்க்கை நடந்து வாழ்ந்துட்டேன், என் மனைவியை நான் ரொம்ப துன்புறுத்தியிருக்கேன், குடும்பங்களை பற்றி பேசுகிறோம் பாருங்களா. அப்போ வந்து ரெண்டு பேருமே வந்து ஏதோ ஒரு திட்டத்தில் இணைச்சிடறான் இறைவன். அது என்னுடைய தனிப்பட்ட முறையில் இந்த இணைப்பு விஷயங்கள்லாம் நம்ம 10 பொண்ணை பார்க்குறோம், ஏதோ ஒரு பொண்ணுகிட்ட போய் லயிச்சிடுறோம் அப்படின்னா அந்த லைப் இருக்கு பாருங்க, அதுதான் அவன் கொடுக்குற விவகாரம். மாட்டி விட்டுட்டான், மாட்டி விட்ட உற்பாடு அவட்ட சில குறைகள் இருக்கலாம், என்னிடத்துல இல்லையா என்ன, என்னிடத்தையும் தானே இருக்கும். என்னுடைய குறைகளை அவன் சகித்து போவது போல் அவளுடைய குறைகளை நான் சகித்து போகணும் இல்லையா. அந்த சகிப்புக்கு கொஞ்சம் பயிற்சி வேணும். இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம குடும்பங்களில் பேசுகிற போது அது இளைஞர்களுக்கு பிடிக்குது சிலருக்கு, சிலருக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு இருக்குது. ஆனால் யாருக்கு இது தேவைப்படுதோ அவங்க எடுத்துக்கிறாங்க. கண்டிப்பாங்க. ஏன்னா நாங்கள் நிறைய அதுலேருந்து எடுத்துருக்கோம். உங்களுக்கு வந்து அந்த நீங்கள் சின்ன லைஃப்பு அந்த மாதிரி காதல் வாழ்க்கை ஏதாவது உங்கள் இளமை பருவத்தில்? இல்லை தம்பி, ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டவன, நீங்கள் கேட்குற நியாயமான கேள்வி. ஆனால் அந்த காலத்தில் வந்து தம்பி பெரும்பாலும் உறவுகளுக்குள்ளே தான் இருக்கும். அந்த பதின்ம பருவத்தில் வந்து மனக்கிளர்ச்சிகள் இருந்ததுண்டு. ஏன்னா அது அது இறைவன் கொடுக்கறது, அது இல்லைன்னா ஒரு ஆண்மை வராது. அந்த கிளர்ச்சிகள் இருந்ததுண்டு. ஆனால் அதற்கான முகக்கவர்ச்சியை அவன் இறைவன் மட்டும் கொடுக்கலை. அப்போ கூச்சிருந்தா தானே அது தினமலை விரும்பும். இப்போ நமக்கு இருக்க ஆசை இருந்திருக்கலாம், ஆனால் அங்கே அந்த ஆசை வரணும்ல. ஏன்னா நமக்கு அதுக்கான ஒரு பணபலமோ அல்லது நல்ல ஆடை உடுத்தி போகிறதுக்கே இல்லையே. ஒரு சாதாரண அழுக்கு சட்டை இதெல்லாம் ஒரு வாரத்துக்கு போடுவோம் சட்டை அந்த காலத்தில். இப்போ நம்ம தினசரி ஒன்று மாத்திரம் இல்லையா, ஆனால் அந்த காலத்தில் ஒரு இந்த ஞாயிற்றுக்கிழமை போட்டாச்சுன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அதுதான் சட்டை. சில நேரங்களில் இரவு படுத்திருக்கும் போது அதையே வச்சுருப்போம், காலையில் உதறிக்கிட்டால் கட்டி கட்டி போயிருப்போம். அதே வாழ்க்கை இருந்துச்சு. அப்போ அப்படி தான் இருந்தது, நான் கஷ்டப்பட்டேன் ஐயா அப்படி. அதை சொல்லுவதில் நான் வைக்கப்படவே இல்லை. ஏன்னா அதை சொல்லாமல் விட்டுட்டான் தான் நான் கணக்கு கொடுக்கணும். கண்டிப்பாக அதுதான் உண்மை, அப்படி தான் இருந்தோம். அப்போ அந்த சமயத்தில் எப்படி நம்மளை நேசிப்பாங்க? அதுக்கு ஒரு வண்டி இருக்கணும், ஒரு தோரணை அப்போ இணைக்கணும், இதெல்லாம் இல்லை இல்லை. அதனால் அது எனக்கு கிடைக்கல, கொஞ்சம் வருத்தம்தான். சரிங்க, சினிமா வந்து உங்கள் வாழ்க்கையில் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் சினிமா படங்கள் நடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப வட்டிமன்றங்களை தாண்டி வந்து உங்களோட சீன் மட்டும் வரும்போது அதை தனியாக எடுத்து பார்க்குறதா இருக்கட்டும், அதை பார்த்து சிரிக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் இருக்கட்டும், சினிமா உங்கள் வாழ்க்கையில் ஸ்டார்டிங்லேருந்து எப்படிங்க பயணம் பண்ணிட்டு வருது? சினிமா திரைப்படம் என்னை வளர்த்தது தம்பி. அந்த காலத்தில் அறிஞர் அண்ணா எழுதின வேலைக்காரி இருப்பாருங்க, அந்த பட வசனங்களை முழுக்க அப்படியே ஒப்பிப்பேன். அது மாதிரி வகுப்பறைகளில் போய் அந்த கதையை சொல்லுவேன். இப்படி நிறையா ஆனால் திரைப்படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயதுலேருந்து. ஏன்னா ஒன்று நமக்கு வீட்டில் வந்து படிக்கிறதுக்கு தம்பி கல்லூரி பள்ளிக்கூடத்து புத்தகங்களை தவிர்த்துட்டோம்னா அந்த காலத்தில் இந்த வார இதழ்கள் தான் வரும். அதை வாங்குவதற்கு வீட்டில் சக்தி இல்லை. யார் வாங்கி கொடுப்பா? அப்புறம் எங்காவது போய் தேடணும். அப்போ நூலகங்கள்லாம் அது கிடையாது. அப்போ அது கிடைக்கல.
கல்லூரி பள்ளிக்கூடங்களில் வந்து புத்தகங்கள் எல்லாம் எடுக்கலாம்னா கிடைக்காது. அது எங்கேயாவது போகிற வீடுகளில் கிடந்து ஏதாவது புத்தகத்தையும் கிடைச்சுன்னா அவங்ககிட்ட கேட்டு கெஞ்சிக்க, அங்கே உட்காந்து அவங்க சொல்லுவாங்க அங்கேயே உட்காந்து படிச்சுருப்படா அப்படின்னு அந்த மாதிரி படிப்போம். அப்புறம் அதுக்கு வேறு தவிர டிவி இல்லை, அந்த காலத்தில் இல்லை. வானொலி இருந்தது வந்தது வீட்டில் வாங்க முடியாது. வேறு எங்களுக்கு இப்போ பொழுது எப்படி, பொழுது எப்படி போக்குறது? அதனால் என்ன செய்யணும்னா, அந்த சின்ன பிள்ளைகளோடு போய் எல்லோரும் விளையாடுவாங்க. நான் பம்பரம் குத்து குத்துவாங்க, எனக்கு பம்பரம் அவங்க காசு இல்லையே, அதனால் அவங்க குத்தும்போது நான் நின்று பார்த்துக்கிட்டே இருப்பேன் அவங்க என்ன இப்படி பண்ணுறான்னு. அவங்க தான் சுற்றி டே இப்படி குத்துறானுவேன். இன்றைக்கு வரைக்கும் எனக்கு போட்டு குத்தி எடுக்க தெரியாது. அந்த சிங்கனமுங்கன ரங்க ரோஸ் சொல்ல தெரியும், எடுக்க தெரியாது. அப்புறம் இந்த பேந்தா விளையாடுவாங்க, அதுக்கு குண்டு வேணும், காசு இல்லையில. அதனால் படிக்கிறதுக்கு பொழுதுபோக்குறதுக்கு வசதி இல்லை. இப்போது எப்போது கிடைச்சா சினிமான்னு வந்துச்சுன்னா, அப்போது சினிமாவுக்கு வந்து ரெண்டனா ரெண்டரைனா டிக்கெட்டு, அதுக்கு பெரும்பாலும் அதான் கடைசி டிக்கெட்டு ரெண்டரைனா அது. அதுக்கு யாராவது கூட்டிகிட்டு போனாங்கன்னா போ உட்காந்து பார்ப்போம். அதில் எனக்கு என்ன, லட்சுமணன் ஒரு நண்பன் இருந்தான், அவனுக்கு எம்பில் என்னமோ ஒரு பிரியம், அவனுக்கும் சினிமா பார்க்கணும், சினிமா பார்க்கறதுக்கு ஒரு தோழமை கூட வேணும்ல, கண்டிப்பாக. அதனால் அவன் சொல்லிடுவான், டே இன்றைக்கி சினிமா போகிறோம்டா அப்படின்றான். அவன் கூட்டிகிட்டு போயிருக்கான். இன்னொரு தம்பி, அவனு எங்கள் கிளாஸ்மேட்டு, அந்த தம்பி கூட்டிகிட்டு போவான். அப்புறம் வந்து வாசுதேவன் ஒன்று, அப்புறம் தியாகராஜன், இது நாலு பேர் மாற்றி மாற்றி கூட்டிகிட்டு போவாங்க. விடாதபடி சினிமாவை கூட்டிகிட்டு போய் ஓசியில் தான் நான் படம் பார்த்துருக்கேன், காசு போட்டு பார்த்ததில்லை. ஏன்னா என்கிட்ட இல்லை காசு. நானும் அவங்கள கூட்டிகிட்டு போனேன், அவனே சொல்லிவிட்டே என்கிட்ட காசு இல்லைன்னா அவன் ஒரே அரஞ்சு தெரிஞ்சுதானா கூப்பிட்ற வாடா அப்படின்வான். அதான் சொல்கிறேன், இதோ என்ன ஒன்று நடத்திக்கிட்டே போச்சு தம்பி. கண்டிப்பாங்க. இப்போ சமீபத்தில் நீங்கள் பார்த்து ரசித்த ஏதாவது ஒரு படம், உங்களுக்கு பிடிச்ச படம் ஏதாவது சொல்லுங்கள். ஆ, இப்போ இந்த சூரரை போட்டுருவோம், ஆனால் ரொம்ப ரசித்தேன் அன்றைக்கி பார்த்துட்டு. இரவு பார்த்து வீட்டில் தான் வச்சு போட்டாங்க. பார்த்துட்டு காலையில் முதல்ல இவருக்கு ஃபோன் போட்டேன், சிவகுமார் அவர் என் நண்பர், அவர் போட்டு தரமான படம் ரொம்ப பாராட்டுறேன்னு. ஐயா ரொம்ப சந்தோஷமே அன்னைக்கெல்லாம் பார்த்து சொன்னது எழுதினார். மதுரைக்கும் உங்களுக்கும் உண்டான ஒரு, ஏன்னா நீங்கள் எக்கச்சக்கமான ஊர்கள் நாடுகளுக்கு போயிருக்கீங்க. இல்லை மதுரை கேட்டீங்க நீங்கள், இப்போ இதனாலேயே எனக்கு மீனாட்சி அம்மன் கோயிலில் ஒரு பிடிமானம். அதனாலேயே ஒரு கிரமயத்தில் குமுதத்தில் குமுதத்தை ஒவ்வொருத்தர் தயாரித்தாங்க ஒரு சமயம். ரொம்ப பெரியவங்கெல்லாம் தயாரித்தாங்க. இப்போ என்னையும் தயாரிக்கணும்னு சொல்லி சொன்னாங்க, குமுதம் இந்த வருஷம் இந்த மாதம் இந்த வாரம் நீங்கள் தயாரிக்கணுமாங்க. அப்போ அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அந்த குமுதம் தயாரிப்பில் அட்டைப்படத்தில் தயாரிக்கிறவருடைய குடும்ப படங்களை போட்டாங்க. இப்போ ஏனைக்கிட்ட வந்தாங்க, இது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் படம் வரணும், என் படம் வரக்கூடாது அப்படின்னு. அவன் குமுதம் ஆசிரியர்களுக்கு திகைப்பு, என்னடா இதுவே கிறிஸ்துவே இவன் வந்துக்கிட்டு மதுரை நீ மீனாட்சி அம்மன் படத்தை போடுன்றானேனு அவர் என்னை கூப்பிட்டாரு. ஒரு ஆசிரியர், ஐயா இப்படி பழக்கம் இல்லையா, பழக்கம் இல்லைன்னா விட்டுருங்க, என்னுடைய படம் அங்கே வரக்கூடாது, அது எனக்கு விருப்பம் இல்லை, பின்னாடி வேணால் போடுங்க, முன்னாடி என் படம் இருக்கக்கூடாது, மதுரைனா அடையாளம் அதான் அப்படின்னு. சரி, உங்களுடைய விருப்பத்துக்காக நான் போடுறேன். மீனாட்சி அம்மன் படத்தை போட்டிருக்காங்க, அந்த குமுதம் இருக்குது, குமுதம் அதை இதெல்லாம் சேர்ந்து தான் எனக்கு அது ஒரு பிடிமானம். நீங்கள் பல நாடுகள் போயிருப்பீங்க, அங்கே வந்து உங்களுக்கு நடந்த ஒரு மறக்க முடியாத ஒரு ரசிகர் அனுபவம், ஏன்னா வந்து நான் ஒரு இதில் உங்களோட ஆர்டிக்கலை படிச்சிருந்தேன், ஏர்போர்ட்டில் வந்து ஒருத்தர் ஏழை தொழிலாளி அந்த பேரிச்சம்பளம் வாங்கி கொடுத்தா கொடுத்தாரு, அந்த மாதிரி வச்சிருந்தத கொடுத்தாரு வச்சிருந்ததா, அந்த மாதிரி வேற ஏதாவது உங்களுக்கு மறக்க முடியாத இருக்கையா? நிறைய இருக்கையா? ஒரு ஒன்று நினைவு கொண்டு நிறைய இருக்கே. இப்போ சிங்கப்பூருக்கு போயிருந்தபோது நான் காந்திமதி அம்மா இன்னும் சிலர் போயிருக்கோம் பேச்சாளர். அப்போ போன பாடு நகை கடைக்கு போனோம், அவர் தமீம் அப்படின்னு நண்பர் சகோதரர், அவங்க கிடையாது. அங்கே போய் வாங்கிட்டு இருந்தபோது காந்திமதி அம்மா, நான் எனக்கு ஏதோ வாங்கன்னு வாங்கிட்டேன். காந்திமதி அம்மா வந்து ஒரு கம்மல் ஒன்று பார்த்தாங்க, பார்த்துட்டு
அவங்க ஏதோ இன்னொன்று வாங்குறதுக்கும் இருந்திருக்காங்க, அதையும் வாங்கினாங்க. வாங்கிட்ட ஒரு பாடு காசு இல்லை எங்கிட்ட. நமக்கு வெளியில் போகும்போது நம்ம ஏழை ஏழையாயிருவோம்ல, உள்ளூரில் நம்ம பெரிய மஜாவாக இருப்போம். அயல்நாட்டுக்கு போயிட்டோம் சொன்னாக்க சல்லி போயிலே அவனை ஆள் அடுத்தாள் பார்க்கணும் பாக்கிட்டேன். அப்போ தான் நம்ம இந்த சின்ன பிள்ளை மாதிரி ஆயிரும். பரிதாபமாக நின்றுட்டு நான் நம்ம கேட்டேன், என்ன வாங்கலையானு சில்லற இல்லையா ஆயிட்டாங்க. சரி அப்படின்ட்டான். நல்லா முடிஞ்சு பில் பண்ண போகிறான். அப்போ அந்த தம்பி அந்த நண்பர் முதலாளி உட்காந்துருந்தார். என்னம்மா என்ன அதை பார்த்தீங்க இதை பார்த்தீங்க இதை எடுத்துருக்கீங்க அந்த இது இதை ஒன்று வாங்கணும்னு நினச்சிக்கல. இல்லையா அது வேண்டாம் அப்படின்னாங்க. ஏன் வேண்டாம்? இல்லை வேணாயா, எப்படி சொல்கிறது இல்லைங்கன்னு சொல்ல முடியுமா? வேணாம் ஐயா. சரி சரி, அவர் என்ன செஞ்சார் உடனே, அந்தமாவு கொடுக்கறது மட்டுமில்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று கொடுத்தார். சிங்கப்பூரில் சிங்கப்பூரில் அதுக்கு பிற்பாடு அவர் எங்களுடைய நண்பராயிட்டார், நெருங்கிய நண்பர். அவர் பல முறை நான் அங்கே போயிருக்கேன் வந்திருக்கிறேன். அவங்க அண்ணன் வந்து தமிழ் இது தமிழுக்காக ரொம்ப உதவி பண்ணுறார். இஸ்லாத்துக்கு ரொம்ப பெரிய காரியம் பண்ணிருக்காங்க. இஸ்லாத்துடைய நூல்களை நிறைய போட்டிருக்கு சென்னையில் போடுறாங்க. அது அவர் தான் போடுறாங்க அண்ணன். அதனால் அந்த குடும்பம் ரொம்ப பெரிய முத்துப்பேட்டைக்காரங்க. அந்த மாதிரி அவர் கொடுத்துருக்காரு. அப்புறம் வெளியில் இந்த பக்கம் துபாய் நகருக்கு போனோம்னா, ஓ ஒரு பையன், சின்ன பையன் ஐயா, அவன் யார் என்னன்னு எனக்கு தெரியாது. அவங்க அப்பா, நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு வர்றோம் அப்போ திரும்பி, அவங்க அப்பா அவன் கூட்டிகிட்டு இருந்த பையன் வந்து ஏர்போர்ட் வாசலில் நின்றுருக்கான். நாங்கள் வந்து இறங்கின உடனேயே ஓடி வந்து என்னை பிடிச்சி என் கையில் கிடியாரத்தை மாட்டி விட்டான். வந்து வந்தவொடனே நேரம், ஆமாம், நாங்கள் புறப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த பையன் அவங்க அப்பாவோடு வந்து ஓடி வந்து என் கையில் கிடியாரத்தை கட்டி, நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னா, என்ன ஐயா அப்படின்னு. என்ன வயசு இருக்குங்க அந்த பையனுக்கு? அவனுக்கா? அவனுக்கு திரும்பி 10 வயசு அந்த பேருக்கும், 10 வயசு தான் இருக்கும், சின்ன பிள்ளையா. அவன் கூட்டம் கேட்டானா, நான் வந்து இதை கட்டிட்டு வச்சுக்கோங்க அப்படின்னா. இப்படி ஏராளமாக செஞ்சுருக்காங்க தமிழ் மக்கள். நமக்கு கொடுத்துருக்க கொடை இருக்கு, எனக்கு மட்டும் இல்லை, நம்ம பேச்சாளர் பெருமக்களுக்கு பல வகையில் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாங்க. நான் அதே மாதிரி உங்கள் கூட வந்து பயணம் செஞ்சதுலேயே அதிகமான பயணம் யாருக்கு அப்படின்னா ராஜா சாருக்கு தான் இல்லையா? அவர் வந்து உங்களோட மாணவன் அப்படிங்கிறத தாண்டி உங்கள் கூடவே எப்பயுமே வந்து இருக்கிறவருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எல்லா விஷயத்துலேயும் சரி, நீங்கள் எங்கேயா வெளியே போகணுமா சரி, அந்த மாதிரி வந்து உங்கள் கூட எண்ணிட்டு அவரை பற்றின ஒரு சில விஷயங்கள் வார்த்தைகள். ராஜா வந்து நான் பெறாத பிள்ளை. அவன் வந்து ஐஏஎஸ் படிச்சிருக்கணும்ன்றது என்னுடைய ஆசை. அவன் எங்கள் வீட்டில் தான் இருந்தான், வருவான் போவான். ஐஏஎஸ் படிக்காமல் அவன் கொஞ்சம் கணக்கமான குறைச்சல்ல, அவன் கஷ்டங்கள் வீட்டில் இருந்த கஷ்டங்களில் அவனுக்கு விதி விதவர மாதிரி எழுதியிருக்கு. விட்டுட்டான், அது எனக்கு ரொம்ப வருத்தம். ஒரு நாள் வீட்டுக்கு வந்தபோது விரட்டி விட்டுட்டேன், போனா நீ ஐஏஎஸ் படிக்க வேண்டியவன் வந்து இப்படி போய் அது இதில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். இந்த பேங்க்கில் ட்ரான்ஸ்போர்ட்டில் அதனால் எனக்கு விரட்டி விட்டுட்டேன் நான். அப்புறம் அவன் ஏதோ பிடிச்சி பேங்க் வரைக்கும் வந்தான். சரி, அவனுக்கு விதி அவ்வளோதான் அப்படின்னு. அதுக்கு பிறகு வேறு ஒரு நிலையில் அவன் இதை விரும்பலை, வரலை, விரும்பினான்றதே இது கூட சொல்ல முடியாது. வேறு இயற்கை நியதி அவனை உள்ளே கொண்டாந்துச்சு. அதனால் அவரை கொண்டு வந்த பாடு அதுக்கு தகுதி ஆகிட்டார். அவர் இன்றைக்கி வந்து தவிர்க்க முடியாத சக்தியாக வளர்ந்துட்டார். அது அவருடைய உழைப்பு. ஏன்னா காரணம்னா, நம்ம வந்து ஒரு வழியை திறக்கலாம், உள்ளே நுழைஞ்ச ஒரு பாடு, உள்ளே இருக்கிற விஷயத்துக்கு அவன் தகுதி ஆக்கணும் இல்லையா? கண்டிப்பாக. அதில் என் பங்கு ரொம்ப ரொம்ப குறைச்சல் தான், திறந்தது தானே தவிர தகுதி ஆக்கி கொண்டது அவர். அதுதான் அவர் ரொம்ப செஞ்ச வேலை. அதாவது முழுக்க முழுக்க என்னை அப்சர்வ் பண்ணது பாடு, அப்புறம் என்ன மாதிரி செய்யணுன்றதை வச்சு எல்லாம் வச்சு ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டார். ஒன்று இன்னும் ஒன்று சொல்லணும் அப்படின்னா, என்னென்னா நான் வந்து ஒரு
ரொம்ப சாதாரண நிலையிலிருந்து வந்தோம் பார்த்தீங்களா. அதனால் என்ன ஆச்சுன்னா, எனக்கு மக்கள் மத்தியில் போய் பணம் கேட்குறது என்பது ரொம்ப மனக்கூசம். ஏன்னா எல்லோரும் கஷ்டப்படுற மக்கள், அவங்ககிட்ட போய் எடுத்துனா நம்ம கேட்குறது அப்படின்னு ரொம்ப குறைச்ச தொகைக்கு தான் நான் தயார் பண்ணிகிட்டு இருந்தேன். மற்றவங்க என்ன கேட்குறாங்க போதுன்னா எனக்கு தெரியாது. ஆனால் என்கிட்ட வந்து என் பேச்சாளர்களே சொல்லுவாங்க, அண்ணே நிறையா வாங்குறாங்கன்னே மற்றவங்கள்லாம். ஏன்னா நான் என்ன வாங்குறேன்றது அவங்களுக்கு தெரியும், அதை நான் அங்கேயே மேடையிலே பிரித்து கொடுத்துருவேன். அதனால் அவங்களுக்கு என்னை விட்டு அவங்க போக விரும்பலை. நான் என்கிட்ட சொன்னாங்க, நான் என்னைய ரொம்ப வாங்குறாங்கண்ணே, நம்ம ரொம்ப பெரிய டீம்னு குறைச்சிருக்கேன். என்ன இருக்கலாம்ப்பா, என்ன செய்கிறது, எனக்கும் என் முகத்துக்கு வேணானப்பா தர்றான் அப்படி தான் நினச்சிருந்தேன். ஆனால் எங்களை வந்து இந்த தரத்தை ஒரு நாடகக்கார தரமாக வச்சுருந்தேன். நான் சினிமா தரத்துக்கு கொண்டு போனது ராஜா தான் கொண்டாடுறான். அவன் துணிச்சலை அடித்து போடா அப்படின்னு இவ்வளோதான் அப்படின்னா அவன் கேட்குறவங்க கொடுத்துட்டாங்க. நானும் அதனால் ஒன்றும் சொல்கிறதில்லை. அதனால் ஒரு நாடக கலைஞர்களை போல் நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த இந்த டீமை ஒரு சினிமாக்காரர்கள் மாதிரி உயர தரத்தை நான் பாருங்க, அது ராஜாவுடைய வேலையா? அது அதை நான் கூர்மையாக கவனித்து பார்த்தேன். சரி, போகிற ஆற்றுல போகுது கப்பல் போட்டே இருக்கட்டும் கொண்டுட்டேன். அவர் அவரோட முதல் மேடை அனுபவத்தை ஷேர் பண்ணியிருந்தார். என்ன சொன்னார்னா, ஒரு நாள் யாரோ ஒருத்தவங்க எமர்ஜென்சினால் வர முடியல அப்படின்னோடனே நீங்கள் வந்து சரி வா அப்படின்னே அவர் வந்து வேடிக்கை பார்க்குறதுக்கு தான் நம்ம போகிறோம்னு நினச்சிட்டு வந்தார். வேட்டி கூட இப்போ பேண்ட்டு கூட போடல, வேட்டி ஏதோ கட்டியிருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். அந்த மாதிரி இல்லை, பேண்ட்டு போட்டிருந்தாரு. நான் தான் அவரை போய் வீட்டில் போய் வேட்டியை கட்டுவான். ஏன்னா எனக்கு என்னென்னா, நாம் வந்து பெரிய பணக்கார தோட்டத்தோடு மேடையில் நிற்கக்கூடாது, சாமானியர்களுக்காக போகணும். நம்ம எவ்வளவு தூரத்துக்கு பெருசாக முறுக்கு அப்படி இப்படின்னு ரொம்ப கருத்து இருக்கிறோமோ அவ்வளவுக்கு கீழே எள்ளி நகையாடப்படுவோம். நம்ம ரொம்ப பிச்சைக்காரனை போல வந்து மகாராஜாவாக இறங்குவதற்கு பாருங்கள், அதுதான் இறைவன் முன்னாடியும் சரி மக்கள் மத்தியிலையும் பெருசாக இருக்கும். மகாராஜாவாக வெளியேறி வந்து பிச்சைக்காரனாக போனோம்னாக்க இவனுக்கெல்லாம் தேவையா அப்படின்னா. அதனால் மேடைக்கு வரும்போது கல்லூரியில் நான் வேலை பார்க்குற காலத்திலேயே கல்லூரிக்கு பேண்ட்டு போட்டு போவேன். ஆனால் மேடைகளுக்கு போகும்போது வேஷ்டி தான். அதை எப்படியும் பழக்கப்படுத்தணும் அப்படின்னு வேஷ்டியை கட்டிட்டு வானா வீட்டில் போய் வேஷ்டியை கட்டி வந்தேன். அப்புறம் அன்றைக்கி இருந்த பட்டிமன்றத்தையும் இன்றைக்கி இருக்கிறத எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? நாங்கள் ஆரம்பித்த காலத்தில் வந்து அந்த மேடை தான், அதுக்கு ஒருபாடு ஒன்றும் தெரியாது. இங்கே வந்து பார்த்தவங்க கேட்டவங்க அங்கனங்கன போய் இந்த இங்கே கொளுத்துன தெரிய வேறு வேறு இடங்கள் கொளுத்துனா உண்டு. அது அப்படி இருந்தது. இன்றைக்கி அப்படி இல்லை, டிவி வந்துச்சா, ஒரு இடத்துல பேசணும்னா அங்கே எடுத்தாங்கன்னா பூரா உலகம் பூரா போகுது. அந்த புகழுக்காக இப்போ நிறைய பேர் வர்றாங்க. அப்படி வர்றவங்க வந்து தகுதியானவங்க வந்தாங்கன்னா நின்றுக்கிடுவாங்க. தகுதி வந்திருக்காங்க வரலையான்றது முடிவு செய்ய வேண்டியவன் அவன் மக்கள். அதனால் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ ஓடுகிற வரைக்கும் இது ஓடும், மக்கள் சரியாக இருந்தால் ஓடுற வரைக்கும் ஓடும். அவங்க தகுதி இல்லைன்னு தெரிஞ்சுன்னா இந்த சமூகம் இருக்கு பாருங்கள், நம்மை விட ரொம்ப புத்திசாலித்தனமானது. அவங்க நினைக்கிறாங்க இந்த மக்கள் சாதாரண சாமானியர்கள், அவன்தான் சரியான முடிவாளி. அவன் எது தேவைப்படுதோ, எவன் தேவைப்படுகிறானோ அவனை வச்சுக்கிடுவான், தேவையில்லைன்னா வெட்டிடுவான். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூட படத்தில் நடிச்சிருந்திருக்கீங்க, அந்த அனுபவம் பற்றி சொல்லுங்க. அது நல்ல அனுபவம் தம்பி. அது அவர் அவரோடு நடித்தது வந்து ஒரு பெரிய மனுஷன். அவர் திரைத்துறைக்கு அதில் அவ்வளவு பெரிய புகழும் பொருளும் சம்பாதித்த ஒரு பாடம் தான் ஒன்றுமில்லை என்று நினைக்கக்கூடிய மனுஷன். அதனால் அவர் அவரை பார்த்த ஒரு பாடு ஓ நம்ம கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருக்கும் விஷயம் உண்டு. அதனால் அவரோட போய் நடித்ததில் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஓகேங்க, கடைசி இரண்டு கேள்வி இல்லைங்கய்யா. ஒன்று வந்து இந்த பொறுமையை கையாளுறது, ஏன்னா உங்ககிட்ட வந்து அதை ரொம்ப கற்றுக்கலாம், எல்லா நேரத்தையும் வந்து சிரித்த முகத்தோடு இருக்குங்க இல்லையா, இதை எப்படி கையாளணும், அண்ட் உங்களோட இன்னும் இதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை, இந்த ரெண்டு கேள்விகள் தாங்க. இது எனக்கு இன்னும் ரெண்டு மூணு புத்தகங்கள் எழுதணும்னு ஆசை இருக்குது. அது அது பற்றி தான் நான் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன். அது இப்போ என்ன புத்தகமாக எழுதிட்டு இருக்கீங்க? இப்போ இந்த மதுரை காஞ்சி எழுதிட்டு இருக்கேன்ல, அதை முடிச்சுட்டு இன்னும் ரெண்டு மூணு ரெண்டு வேலை இருக்குது. அது செஞ்சிடணும்னு, அதுக்கு அவன் பணம் அவன் கொடுக்கணும், அவன் நிச்சயம் கொடுப்பான்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது.
அது வெளியிடணும் ஒன்று. அவ்வளோதான், அவ்வளோதான், இன்னும் ரெண்டு புத்தகம் தான். இது மதுரை காஞ்சி முடிஞ்சு ஒரு பண்ணு ஒரு ரெண்டு புத்தகம். ஓகேங்க. அது பொறுமை வந்து அந்த நீங்கள் சிரிச்சுட்டு கேட்பீங்களே உங்களோட ஸ்டைலில், இல்லை பொறுமையா வேறு வழி இல்லை தம்பி. அதாவது அது ஒருவேளை எங்கள் வீட்டம்மா எனக்கு கற்றுக் கொடுத்தா இருக்கலாம். ஏன்னா சில பார்ப்பாங்கள அவங்களோட பட்டிமன்றங்கள்லாம் பார்ப்பாங்க. சில சமயங்களில் தம்பி நாம் எதிர்பார்க்கிற உயரத்துக்கு அவங்க வர முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அடுப்படி தான் ரொம்ப முக்கியம், வரவு செலவு தான் அவங்களுக்கு முக்கியம். நமக்கு அது ரெண்டும் இல்லை, மேஜை தான், சாப்பிட்ற மேஜை தான். அது தவிர்த்து நம்ம அவங்ககிட்ட போய் ரொம்ப எதிர்பார்ப்பு பாருங்க. அது ஆரம்ப காலங்களில் எனக்கு கொஞ்சம் கவலையை கொடுத்தது, கோபத்தையும் கொடுத்தது. அதுக்கு பிறகு அது கோபம் பெற்றுச்சு, ஒன்று. ரெண்டாவது, ரொம்ப நான் நம்பினேன் பலரை, நம்பி சில ஆட்களையெல்லாம் உயர அப்படி கொண்டு வருவேன். கொண்டு வந்தவர்கள் அநேகம் பேர் எனக்கு துரோகம் பண்ணுவாங்க, அது என்னை கொலை செய்கிற அளவிற்கு கூட வந்திருக்கிறாங்க. அந்த அது பேராசிரியர் பெருமக்கள், இவன் செத்துட்டான் நம்ம நல்லா இருக்கலாமே அப்படின்னு அதற்கான வேலைகள்லேயும் இருந்தாங்க, பல்வேறு காரியங்கள் நடத்திருக்காங்க. அதெல்லாம் பார்க்குற போதெல்லாம் ஏதோ ஒரு சக்தி எனக்கு முன்கூட்டியே தெரிவிக்கும். அப்புறம் பார்த்த ஒரு பாடு, சரி இனியும் பொறுமை தான், அதையெல்லாம் வெல்லுவதற்கான ஆற்றல் நமக்கு வரணும் இல்லையா, கண்டிப்பாக அந்த மாதிரி வருது. அதனால் பொறுமை என்பது ஒருவேளை என் தகப்பன், என் தாய், எங்கள் அம்மா கொஞ்சம் கோபக்காரமாக தான், ஆனாலும் சில விஷயங்கள் பொறுமையாக இருப்பாங்க. தாய் வழியில் கொஞ்சம் இருக்கும், என் தகப்பன் வழி வந்தால் இருக்கலாம். நன்றிங்க. இவ்வளோ நேரம் நான் கேட்ட கேள்விகள் ஏதோ என்னோட அறிவு கட்டிய கேள்விகள்லாம் கேட்டிருக்கேன். அதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சிரிச்ச முகத்தோட எங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப வாழ்க்கைக்கு பயனுள்ள நிறைய இந்த பொழுது உங்களுக்கு பிரியமாக பொழுதாக இருந்திருக்குமானால் கண்டிப்பாக அதுக்கு நான் இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். யூகே அண்ட் யூரோப்புக்கு டூர் பிளான் பண்ணுறீங்களா? உடனே smileytrips.com கான்டாக்ட் பண்ணுங்கள். த யூகே அண்ட் யூரோப் டூர் எக்ஸ்பர்ட்.